ஹலோ எவரி ஒன், திஸ் இஸ் பார்த்திபன், வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு நீட் 2024க்கும் அதே போல் நியூஸ் அப்டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த நியூஸ் அப்டேட் பார்த்தீங்கன்னா 7/2/2024 இன்னைக்கு வந்த நியூஸ் அப்டேட். இந்த நியூஸ் அப்டேட்டில் உங்களுக்கு மக்களவையில் சென்ட்ரல் மினிஸ்டர் யங்ஸை பற்றின ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். மக்களவையில் சென்ட்ரல் மினிஸ்டர் மன்சுக் மாண்டவியா கேள்வி நேரத்தில் பதில். இப்போது இவர் சென்ட்ரல் மினிஸ்டர் மன்சுக் மாண்டவியா மாண்புமிகு மன்சுக் மாண்டவியா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சரக்ஷா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 22 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டு இதுவரை ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அப்போது சோஃபார் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் 22 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் இயங்குவதற்கும் அங்கே ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா 2022-23 கல்வியாண்டில் புதியதாக எந்த ஒரு எய்ம்ஸும் துவங்குவதற்கோ இல்லை அதற்கான திட்டம் எதுவும் அரசால் அங்கீகரிக்கப்படவில்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தற்போது 6 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகள் முழுமையாக செயல்பட்டு வருகின்றன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அந்த புதியதாக துவங்கப்பட்ட 6 எய்ம்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்தெந்த மாநிலங்களில் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா நீட் 2024 எக்ஸாம் எழுதிட்டு கவுன்சிலிங் அப்போது எய்ம்ஸில் எனக்கு சீட்டு வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த தகவல் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ராஜ்கோட், குஜராத். அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜய்பூர், ஜம்மு. அடுத்தது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், நம்ம தமிழ்நாட்டில் மதுரை எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜ் தற்காலிகமாக ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜோடு இணைந்து செயல்பட்டு வருகிறது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயரோடு சேர்த்து 150 மாணவர்கள் படித்து கொண்டு வருகிறார்கள். இதில் 2026 ஆண்டில் மதுரை தோப்பூரில் புதியதாக எய்ம்ஸ் துவங்கப்பட்டு ராமநாதபுரத்திலிருந்து மதுரை தோப்பூருக்கு இடமாற்றம் செய்யப்படும் அப்படிங்கிற அரசு செய்திக்குறிப்பும் தெரிவிக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவந்திபுரா, காஷ்மீர், ரேவாரி, ஹரியானா. அடுத்தது பார்த்தீங்கன்னா தர்பங்கா, பீகார். இது எல்லாமே வந்து புதியதாக துவங்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ள 6 புதிய எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரிகள். அப்போது மருத்துவ கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகள், எய்ம்ஸ் மருத்துவமனைகள். அப்போது நாடு முழுவதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் சேர்ந்து 22 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் இதுவரை அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற தகவலை நேற்று மக்களவையில் சென்ட்ரல் மினிஸ்டர் மாண்புமிகு மன்சுக் மாண்டவியா கேள்வி நேரத்தில் பதிலாக தெரிவிச்சிருக்காரு. இதில் இன்னமும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 2022-23 கல்வியாண்டில் புதியதாக எந்த ஒரு எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரியோ மருத்துவமனையோ துவங்கப்படவில்லை, இது எல்லாமே ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கிறது தான் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ எய்ம்ஸில் படிக்கணும் அப்படிங்கிற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுவரைக்கும் நான் சொன்ன எல்லா நியூஸ் அப்டேட்டும் ஸ்லைடாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் உங்களுக்கு விசிபிள் ஆகிட்டுருக்கும். தெரியாதவங்க ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். வீடியோ பார்க்குற அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. யூடியூப்லேருந்து நம்மளுக்கு வந்துட்டு மெசேஜ் வந்துட்டு இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான புது புது அப்டேட்ஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.